இன்சாஸ் இது இந்திய பாதுகாப்பு படைகளுக்காக இந்தியாலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்படுற ஃபேமிலி ஆஃப் கன்ஸ். இந்தியன் ஸ்மால் ஆர்ம்ஸ் சிஸ்டமோட சுருக்கம் தான் இன்சாஸ் இந்த கன் ஃபேமிலியில் ஒரு அசால்ட் ரைஃபிளும் ஒரு லைட் மிஷின் கன்னும் இருக்குது. 1961 இருந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் L1A1 செல்ஃப் லோடிங் ரைஃபிள்ஸை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. mid-1980s பழசாயிட்டே இருக்கிற இந்த L1A1 செல்ஃப் லோடிங் ரைஃபிள்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடிவு பண்ணாங்க. இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக உள்நாட்டிலேயே ஒரு ரைஃபிளை டிசைன் அண்ட் டெவலப் செய்ய முடிவு பண்ணாங்க. இந்த புது கன் சிஸ்டமை டிசைன் பண்ணுறதுக்கான பொறுப்பு DRDOவோட ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ARDE புனேக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த புது கன்ஸை தயாரிக்கிறதுக்கான பொறுப்பு ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியோட பல்வேறு ஃபேக்டரிஸ்க்கு கொடுக்கப்பட்டுச்சு. பல வருஷ டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் 1998 இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் சர்வீஸில் இணைஞ்சது இன்சாஸ் வெப்பன்ஸ். இன்சாஸ் ரைஃபிள்ஸ் AKM அதாவது AK-47 ரைஃபிள்ஸை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன தான் AKM ரைஃபிள்ஸோட டிசைனை அடிப்படையாக வச்சு உருவாக்கியிருந்தாலும் இன்னும் சில ரைஃபிள்ஸோட ஃபீச்சர்ஸையும் இந்த இன்சாஸ் ரைஃபிள்ஸில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இன்சாஸ் ரைஃபிளில் இருக்கிற டிரான்ஸ்லூசன் மேகசின் ஆஸ்திரேலியன் மேட் ஸ்டயர் AUG ரைஃபிளிலிருந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் பல ஃபீச்சர்ஸை வெவ்வேறு ரைஃபிள்ஸ்லேருந்து இன்சாஸ் ரைஃபிள்ஸில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இன்சாஸ் ரைஃபிளோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேஸ் ஆப்ரேட்டட் ரொட்டேட்டிங் போல்ட் ஆக்ஷன் உள்ள 5.56x45mm ரைஃபிள். இந்த ரைஃபிளோட லென்த் 960mm. மேகசின் இல்லாமல் இதோட வெயிட் 4.15 kg. இதால் ஒரு நிமிஷத்துக்கு 600-650 ரவுண்ட்ஸை ஃபயர் பண்ண முடியும். இன்சாஸ் ரைஃபிளோட எஃபெக்டிவ் ஃபயரிங் ரேஞ்ச் 400 meters. இதில் 20-30 ரவுண்ட் மேகசினை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்சாஸ் ரைஃபிள்ஸ் இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸான ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸோட ஸ்டாண்டர்ட் வெப்பனாக பல வருஷமாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸ் யூனிட்ஸ், ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸஸும் இன்சாஸ் ரைஃபிள்ஸை பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவோட நட்பு நாடுகளான பூட்டான், நேபாள், ஓமான், எஸ்வத்தினிக்கு நம்ம இந்த ரைஃபிளை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த எல்லா நாடுகளும் நம்மளுடைய இன்சாஸ் ரைஃபிள்ஸை பயன்படுத்துகிறாங்க. இன்சாஸ் ரைஃபிள்ஸ் ஃபஸ்ட்டு ஆக்ஷனை பார்த்தது 1999 கார்கில் வாரில். கார்கில் வாரில் இன்சாஸ் ரைஃபிள்ஸை பயன்படுத்தும் போது தான் இந்த ரைஃபிள்ஸில் உள்ள பிரச்சனைகள் நம்மளுடைய ஃபோர்ஸஸ்க்கு தெரிய வந்துச்சு. கார்கில் வார் அதிக உயரமும் ரொம்ப குளிரான டெம்பரேச்சரும் இருக்கிற இமயமலை தொடர்களில் நடந்துச்சு. இவ்வளோ உயரத்துலையும் இவ்வளோ கோல்டான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லையும் இன்சாஸ் ரைஃபிள்ஸை பயன்படுத்தும் போது சில சமயம் இதில் புல்லட்ஸ் ஜாம் ஆக ஆரம்பிச்சுது. இது போக இந்த ரைஃபிளோட மேகசின் ஹை ஆல்டிடியூட்லையும் கடுமையான குளிர்லையும் கிராக் ஆக ஆரம்பிச்சுது. இன்சாஸ் ரைஃபிள்ஸில் மொத்தம் 3 ஃபயரிங் மோட்ஸ் இருக்குது. ஒரு புல்லட் மட்டும் ஃபயர் பண்ணுற சிங்கிள் ஷாட் மோட், 3 புல்லட்ஸை கண்டினியூஸாக ஃபயர் பண்ணுற 3-ரவுண்ட் பர்ஸ்ட் மோட், மேகசினில் இருக்கிற எல்லா புல்லட்ஸையும் கண்டினியூஸாக ஃபயர் பண்ணுற ஆட்டோமேட்டிக் மோட். இதில் என்ன பிரச்சனைனா சோல்ஜர்ஸ் 3 ரவுண்ட்ஸை கண்டினியூஸாக ஃபயர் பண்ணுற 3-ரவுண்ட் பர்ஸ்ட் மோடில் போட்டு இந்த வெப்பனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ரைஃபிள் அதுவாகவே ஆட்டோமேட்டிக் மோடுக்கு மாறிக்கிச்சு. இந்த ரைஃபிள்ஸில் இருக்கிற இந்த எல்லா பிரச்சனைகளையும் ஆர்மி கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தினாங்க. இது போக இன்சாஸ் ரைஃபிள்ஸோட எஃபெக்டிவ் ஃபயரிங் ரேஞ்ச் 400 meters தான். இதனால் இந்த ரைஃபிள்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் எங்கேஜ்மெண்ட்டுக்கு சூட்டபுளாக இல்லைங்கிறதையும் நம்ம இராணுவம் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தினாங்க. இன்சாஸ் ரைஃபிளில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு இன்சாஸ் ரைஃபிளோட அட்வான்ஸ்ட் வேரியண்ட்டான எக்ஸ்கேலிபர் அசால்ட் ரைஃபிளை உருவாக்குனாங்க. இந்த எக்ஸ்கேலிபர் அசால்ட் ரைஃபிளை பலவிதமான டெஸ்ட்டுக்கு உட்படுத்தினாங்க. எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்கேலிபர் ரைஃபிளை தண்ணியிலையும் சேர்லையும் 30 minutes முழுக வச்சு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்து அதை ஃபயர் பண்ணி பார்த்தாங்க. அதே மாதிரி எக்ஸ்கேலிபரோட ஜாமிங்கை பற்றி தெரிஞ்சிக்க இதில் 24,000 ரவுண்ட்ஸை ஃபயர் பண்ணி பார்த்தாங்க. இந்த எல்லா டஃப்பான ட்ரையல்ஸையும் எக்ஸ்கேலிபர் ரைஃபிள்ஸ் சூப்பராக கிளியர் பண்ணுச்சு. ஆனாலும் எக்ஸ்கேலிபர் ரைஃபிள்ஸோட பர்ஃபார்மன்ஸில் இந்தியன் ஆர்மி சாட்டிஸ்ஃபை ஆகலை. எக்ஸ்கேலிபர் ரைஃபிள்ஸ் இந்தியன் ஆர்மியோட ரெக்குயர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை மேட்ச் பண்ணலன்னு சொல்லி July 2016 எக்ஸ்கேலிபர் ரைஃபிள்ஸை இந்தியன் ஆர்மி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்சாஸ் ரைஃபிள்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்தியா 72,400 6R 7/16 அசால்ட் ரைஃபிள்ஸையும் 6,70,000 ரஷ்யன் AK-203 ரைஃபிள்ஸையும் வாங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 6,70,000 AK-203 ரைஃபிள்ஸில் 70,000 ரைஃபிள்ஸ் ரஷ்யாலேயே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. மீதம் இருக்கிற 600,000 AK-203 ரைஃபிள்ஸை ஜாயின்ட் வெஞ்சரில் இந்தியாவில் இருக்கிற அமேத்தியில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இது போக July 2020 72,000 6/7/16 அசால்ட் ரைஃபிள்ஸ்க்கான அடிஷ்னல் ஆர்டரை இந்தியா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. AK-203 அசால்ட் ரைஃபிள்ஸும் 6/7/16 அசால்ட் ரைஃபிள்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இன்சாஸ் ரைஃபிள்ஸை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணிடும். இது போக சென்சிட்டிவான ஏரியாஸில் இருக்கிற நம்மளுடைய CAPF யூனிட்ஸும் அவங்களுடைய இன்சாஸ் ரைஃபிள்ஸை ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் நம்மளுடைய பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸும் சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸோட சில யூனிட்ஸும் ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸும் இன்சாஸ் ரைஃபிள்ஸை தொடர்ந்து பயன்படுத்துவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபியூச்சரை மனசில் வச்சுக்கிட்டு இந்தியா உள்நாட்டிலே தயாரிச்சிக்கிட்டு இருக்கிற டாப் 5 மேட் இன் இந்தியா ஃபியூச்சர் வெப்பன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இன்சாஸ் ரைஃபிள்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பக்கத்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையோடு பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.